நம்ம நடிகர் விஜய் சேதுபதி குறும்படங்கள் நடித்து தான் அவருடைய நடிப்பு திறமையை வளர்த்திக்கிட்டாரு. அந்த குறும்படங்கள் தான் இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக குறுகிய காலத்திலேயே அவர் 50 படங்கள் நடித்து முடியதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட குறும்பட காலத்தில் தனக்கு பழக்கமான இயக்குநர்களை தனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்கங்களில் விஜய் சேதுபதிகள் மறந்ததே கிடையாது. ஸோ அதனால தான் தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் நலன் குமாரசாமியில் ஆரம்பித்து நிறைய இயக்கங்களுக்கு வந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப படம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு குறும்பட இயக்குநராக இருந்து இயக்குநராகி ஒரு நல்ல கவனிப்பு பெற்றவர் தான் நித்திலன். இவர் இயக்கிய படம் குரங்கு பொம்மை, அந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப கேப் இருந்துச்சு. யாரை வச்சு படம் பண்ண போகிறாரு, எந்த தயாரிப்புக்கு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பல கேள்வி இருந்துச்சு. நடுவில் நயன்தாராவுக்கு படம் பண்ண போகிறாரு, ஆர்யாவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு, இது மாதிரியான தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த நேரத்தில் அவர் வந்து மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதிக்கு ஒரு கதை சொல்லி ஓகேவும் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட பூஜையும் ஷூட்டிங்கும் நேற்று தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த படத்தை தயாரிக்கிறது பேஷன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். இப்போது இந்த படத்தோட பூஜை சொல்ஸ்லாம் இணையத்தில் பயங்கரமாக வயலாகிட்டுருக்கு. ஸோ குரங்கு பொம்மை நித்திலன் இயக்கத்தில் மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதி, இந்த காம்பினேஷன் எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கவுன் பிளாஸை தெரிவிங்க.